தமிழ்நாட்டிலேயே 62 அடியில கருங்கலால செய்யப்பட்ட சிவலிங்கம் நம்ம திருச்சியிலதான் இருக்குன்றதே எனக்கே கொஞ்ச நாள் முன்னாடி தான் தெரியும். கரெக்டா திருச்சி டு திருவனம்பூர் போற வழியில கூத்தப்பர்னு ஒரு அழகான கிராமத்துல சுத்திலும் ரம்யமா இயற்கை சூழல் நிறைஞ்ச இந்த இடத்துலதான் ஸ்ரீ காளீஸ்வரி திருக்கோயில் அமைஞ்சிருக்கு. நீங்க பாத்துட்டு இருக்கிறது அம்பாள் 54 அடி உயரம், மகா காளீஸ்வரி. மகா காளீஸ்வரர் 59 அடி உயரம். இவங்க ரெண்டு பேரும் சொத விக்கிரகம். நடுவுல இருக்கிற சிவலிங்கம் வந்து மகா நாகநாத சுவாமி. அவர் வந்து கருங்கல்லே கட்டினவர். பெரிய சுவாமி அப்படின்னு சொல்ற சுவாமி வந்து இதே வயல்ல விவசாயம் பண்ணிட்டு இருந்தவங்க. ஒரு கிடைச்ச ஞானம் சிவத்துடைய காட்சி. அதோட அவர் எப்படி இருந்தாரோ அப்படியே நேர் எதிராக மாறிட்டார். ஜலகண்டேஸ்வரர் பார்த்தீங்கன்னா அவர் வந்து சகஸ்திரலிங்கம். சிவராத்திரி அங்கே அபிஷேகம் பண்ணீங்கன்னா 1000 லிங்கத்துக்கு பூஜை பண்ணுறதுக்கு சமம். சன்னதி பறிக்கும் போது இயற்கையாக ஒரு 100 இருந்தது. இது வந்து மழை நாளில் பார்த்தீங்கன்னா லிங்கமே முழுகிற அளவுக்கு தண்ணி இருக்கும். இப்போலாம் போர் 100 அடி கிடைச்சாலே தண்ணி கிடைக்க முடியுது. ஆமாம், நீங்கள் எனக்கு தெரிஞ்சு 10 அடி கூட. அதுதான் இறைவனோட சக்தி. அவர் கொடுத்த ஊத்து வந்து நாளே 215 அடி போர் போட்டிருக்கேன். எங்கள் வயலில் இங்கேருந்து ஒரு 1.5 கிலோமீட்டர் தான் இருக்குது. இந்த இடத்துல அந்த 10 அடியில் ஊத்து கிடச்சிருக்குங்கிறது பெரிய விஷயம். சிவராத்திரிக்கு மட்டும்தான் உள்ள அபிஷேகம். மற்ற நாளெலாம் உள்ள யாரும் இறங்கி போகிறதில்லை. ஆதி மத பேதம் இல்லாமல், ஆண் பெண் பேதம் இல்லாமல் யார் யார் இந்த கோயிலுக்குள்ளே வர்றாங்களோ அவங்க எல்லாருமே கருவறைக்குள்ளேயே போய் சிவலிங்கத்துக்கு அபிஷேகம் பண்ணலாம். தமிழ்நாட்டில் வேறு எந்த கருவறைக்குள்ளேயும் போக முடியாது. காலையில் 9 மணிலேருந்து 12 வரைக்கும் கோயில் திறந்துருக்கும். சாயங்காலம் 5 மணிலேருந்து 7 வரைக்கும் இருப்போம். எல்லா நாளும் கோயில் திறந்துருக்கும்.